வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பள்ளி மாணவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா பள்ளிக்கு வர்றது ரொம்ப சிரமமாயிரும். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, கடந்த சில மாதங்களாகவே பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவற்றில் எல்லா மாணவர்கள் மேலேயும் குறையில்லாட்டியும் கூட சில மாணவர்கள் தவறு செய்கிறது வந்து மொத்த மாணவ சமுதாயத்துக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக தான் போய்கிட்டு இருக்கு. அதில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு போகிறது, ஜன்னலில் தொங்கிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் தான். ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க, பாதுகாப்பற்ற முறையில் படிக்கட்டுகளில் தொங்கியபடி பயணிக்கக்கூடாது, ஜன்னல் வழியாக உள்ளே ஏறக்கூடாது, சாலைகளை கடக்கும்போது பாதுகாப்பாக ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு தான் கடக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதை தடுக்கிறதுக்காக மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த பள்ளிகளுக்கு அறிவுறுத்தி இருக்காங்க. பேருந்துகள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய இடத்துல அதிக பேருந்துகள் விடுறதுக்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்காங்க. தனித்தனியான நேரத்தில் மாணவர்களை பிரித்து அனுப்பணும், குறைஞ்சபட்சம் 15 நிமிட இடைவெளியில் அனுப்பினோம்னா கூட்டமாக மாணவர்கள் போகாட்டி இந்த பிரச்சனைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மிக முக்கியமான விஷயமாக சொல்லியிருக்கிறது என்னென்னா மாணவர்கள் வந்து வாகனங்கள் மூலமாக பள்ளிக்கு வரக்கூடியது, இதை தவிர்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதனால் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதனால் மாணவர்களுக்கும் ஆபத்து ஏற்படுது, மற்ற பொதுமக்களோட உயிருக்கும் ஆபத்து ஏற்படுது அப்படிங்கிறதுனால வாகனங்களில் வர்றதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கும் குறைவாக இருக்கக்கூடியவங்க வந்து ஓட்டுநர் உருவம் இல்லாமல் வாகனங்களை இயக்கக்கூடாது, ஆனால் இயக்குறாங்க மாணவர்கள், ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுறாங்க, இதெல்லாம் பெரிய ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெற்றோர்களுக்கும் இதை பற்றி எடுத்து சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. பள்ளிக்கு நீங்கள் வாகனத்தில் வந்தால் உங்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதையெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்முடைய படிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே போல் நம்முடைய பாதுகாப்பும் முக்கியம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.